அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. உலகமெல்லாம் வாழும் குழந்தைகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான நபரை பத்தி படிக்க போறோம். அவங்க அன்னை தெரசா. படிக்கலாம் வாங்க. கருணையின் மறுபெயர் அன்னை தெரசா. நீல நிற கரை போட்ட வெள்ளை கைத்தறி சேலை, சுருக்கங்கள் நிறைந்த முகம், இன மத இட வேறுபாடற்ற சேவை மனப்பாங்கு. அன்னை தெரசா ஹெல்ப் பண்ணுறதுக்கு மற்றவங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுலையும் வெரி கம்பேஷனேட்டாக இருந்தாங்க. யாரையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண மாட்டாங்க. ஆல்வேஸ் ரெடி டு ஹெல்ப் எனி டைம் எனிவேர். இவர் 1910 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 26 தேதி மெசிடோனியாவில் பிறந்தார். அல்பேனிய இனத்தவரான இவரது இயற்பெயர் அக்னஸ் கொன்சா பொஜாக்கியூ என்பதாகும். அல்பேனிய மொழியில் கொன்சா என்பதன் பொருள் ரோசா மொட்டு அல்லது சின்னஞ்சிறு மலர் என்பதாகும். அவங்களோட பேர் ரொம்ப அழகா இருக்கு இல்லையா? அதனோட அர்த்தம் வந்து ரோசா மொட்டுன்னு சொல்லலாம், இல்ல சின்னஞ்சிறு மலர் அப்படின்னு சொல்லலாம். இவர் சிறு வயது முதல் ஆழ்ந்த இறைபக்தியும் பொது தொண்டில் மிகுந்த ஆர்வமும் கொண்டவர். தனது 18 வயதில் ஐரிஷ் கன்னிகாஸ்திரிகளை கொண்ட லொரேட்டா கத்தோலிக்க கன்னிகா மடத்தின் உறுப்பினரானார். கல்கத்தாவில் இந்திய மிஷனரிகள் செய்து வந்த சமூக தொண்டுகளால் அவர் பெரிதும் ஈர்க்கப்பட்டார். எனவே டப்ளினில் சில மாதங்கள் பயிற்சி பெற்ற பின் இந்தியாவிற்கு அனுப்பப்பட்டார். வாவ், அன்னை தெரசா 18 வயசுலேருந்து பொது சேவையில் இருக்காங்க. நம்ப முடியுதா அவங்களால? எனக்கு தெரியும் உங்களில் பல பேர் பொது சேவை செஞ்சுருப்பீங்க. என்ன சேவை செஞ்சீங்கன்னு நினச்சி பார்க்கறதுக்கு இது ஒரு வாய்ப்பு. அதன் பின் ஆன்மீக கல்வியை தொடர்வதற்காக அயர்லாந்து சென்றார். 1931 ஆண்டு ஞானஸ்தானம் பெற்று அன்னை தெரசாவானார். அன்னை தெரசா 1931 1948 ஆண்டு வரை கல்கத்தா புனித மேரி உயர்நிலை பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்தார். 1948 ஆண்டு பாட்னாவில் மருத்துவ தாதி பயிற்சியை பெற்றார். அன்னை தெரசா எங்க வேலை பார்த்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? கல்கத்தாவில் உள்ள புனித மேரி பள்ளியோடத்துல தான் ஆசிரியரா வேலை செஞ்சாங்க. தாதினா என்ன உங்களுக்கு தெரியுமா? தாதி பயிற்சி அப்படின்னா நர்சிங் ட்ரைனிங். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1949 மோத்திஜில் என்ற சேரி பகுதியை அடைந்து உங்களுக்கு தொண்டு செய்யவே நான் இங்கு வந்துள்ளேன், உதவி செய்ய என்னை அழைப்பீர்களா என்று கேட்டவாறு சுற்றுப்புறத்தை சுத்தம் செய்ய தொடங்கினார். ஸ்லம் ஏரியா தான் தமிழில் சேரி பகுதின்னு சொல்கிறோம். நம்மெல்லாம் சேரி பகுதிக்கு போகிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவோம், ஏன்னா ரொம்ப அழுக்காக இருக்கும். ஆனால் அன்னை தெரசா சேரி பகுதிக்கு போனது மட்டும் இல்லாமல் அங்கே எல்லார்ட்டையும் நான் உங்களுக்கு எப்படி உதவி செய்ய முடியும் அப்படின்னு கேட்டு உதவி பண்ணாங்க. ஆயிரத்தி 1950 அக்டோபர் 7 அன்னை தெரசாவின் தலைமையில் மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி இல்லம் தொடங்கப்பட்டது. 1965 இந்த அமைப்பு சர்வதேச அளவில் அறியப்பெற்றது. அந்த காலத்தில் மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு சேரிட்டி அமைப்புலாம் எதுவும் இல்லை. அன்னை தெரசா மிஷனரி ஆஃப் சேரிட்டியை கல்கத்தாவில் ஆரம்பித்தாங்க. நீங்கள் கல்கத்தா போக வாய்ப்பு இருந்தால் மிஷனரி ஆஃப் சேரிட்டியும் போய் பார்த்துட்டு வாங்க.
சேரிவாழ் ஏழை மக்களுக்கும் அநாதைகளுக்கும் தொழுநோயாளர்களுக்கும் அவர் செய்து வந்த தொண்டுகள் அளவிட முடியாதவை. ஏழை நோயாளர்களுக்கு வெறுமனே உபதேசம் செய்பவராக மட்டும் அன்னை தெரசா இருக்கவில்லை. மாறாக அவர்களுடன் இணைந்து தமது வாழ்நாட்களை எல்லாம் அவர்களுக்காகவே செலவிட்டவர். தொழுநோய் அப்படின்னா லெப்ரசி. அந்த காலத்தில் லெப்ரசி வந்தவங்களை யாரும் தொடமாட்டாங்க, அவங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. ஆனால் ஏன்னா அது தொற்று நோய் அப்படின்ற ஒரு பயம் இருந்த காலம். அன்னை தெரசா தொழுநோய்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் செஞ்சு அப்போ உதவி செஞ்சது மிகப்பெரிய விஷயம். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1962 பொது சேவைக்கான இந்திய அரசின் பத்மஸ்ரீ விருது அன்னை தெரசாவுக்கு வழங்கப்பட்டது. அது மட்டுமின்றி 1979 அமைதிக்கான நோபல் பரிசும் அவருக்கு வழங்கப்பட்டது. அவரின் இடையூறாத சமூக தொண்டை கௌரவிக்கும் முகமாக 1980 இந்தியாவின் அதி உயர் விருதான பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. ஆயிரத்தி 1983 எலிசபெத் மகாராணியின் கௌரவ விருதும் அன்னை தெரசாவை தேடி வந்தது. 1997 முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி பில் கிளின்டன் அமெரிக்காவின் கௌரவ பிரஜை உரிமை அந்தஸ்தை வழங்கி அன்னை தெரசாவை கௌரவித்தார். அன்னை தெரசாவோட பொது சேவையை பாராட்டி நிறைய விருதுகள் வாங்கியிருக்காங்க. இவரோட ஸ்பெஷாலிட்டி 3 கண்ட்ரியிலிருந்து விருதுகள் வாங்கினது. இந்தியாவோட ஹையஸ்ட் ரேங்க் பாரத ரத்னா விருதும் வழங்கப்பட்டது. அமெரிக்காவோட ப்ரெஸ்டீஜியஸ் சிட்டிசன்ஷிப் அவார்டும் இவங்களுக்கு வழங்கப்பட்டது. பிரிட்டனும் வந்து இவங்களுக்கு விருது வழங்கி கௌரவித்தது. சுமார் 45 வருட காலம் சமூக பணிகளில் மிகுந்த அர்ப்பணிப்போடு ஈடுபட்டு வந்த அன்னை தெரசா 1983 இதய நோயால் பாதிக்கப்பட்டார். 1997 செப்டம்பர் 5 கல்கத்தாவில் உயிர் நீத்தார். பொது தொண்டுக்காகவே தம்முடைய வாழ்நாளை அர்ப்பணித்த பெண்மணியான அன்னை தெரசா உலகின் சாதனை பெண்களில் ஒருவர் என்பதை நாம் யாரும் மறுக்க முடியாது. இவ்வளவு விருதுகளும் பொது சேவையும் செய்திருக்கிற அன்னை தெரசாவை சாதனை பெண் அப்படின்னு சொல்றதுல தப்பில்லை. அவரை போல நம்ம எல்லாரும் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் மற்றவங்களுக்கு உதவி செய்து பொது சேவையில ஈடுபடணும். அதோட சேர்ந்து இந்த பாடத்தை நாம இன்னும் 2 படிக்கப்போமா? மாணவ மாணவிகளே, இன்று நாம் கற்ற பாடத்தை ஓரிரு முறை படிக்கவும், பிறகு இந்த பாடத்தின் பயிற்சிகளையும் செய்து முடிக்கவும். உங்கள் கேள்விகளையும் சந்தேகங்களையும் teachers@ilearntamilnow.com என்ற மின்னஞ்சலுக்கு அனுப்பவும். உங்கள் அன்பிற்கும் ஆதரவிற்கும் என்றென்றும் நன்றி. வாழ்க தமிழ், வளர்க தமிழ், வெல்க தமிழ்.